இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் எனக்கு நம்பி என்னையும் நம்பி நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க வந்து அது மூலமாக வெற்றி அடைஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டு அத்தனை என்னுடைய ஃபாலோவேர்ஸுக்கும் என்கிட்ட நிறைய கற்றுன் இருக்கக்கூடிய வன் மந்திர ரீதியாகவும் எந்திர ரீதியாகவும் தாந்திரிக சாஸ்திரத்தையும் என்கிட்ட கற்றுட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்த புதுயுகம் சேனலில் இருக்கக்கூடிய என்னுடைய முக்கியமான என்னோடய வெல் விஷயஸுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவங்களை நான் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காதோ அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களை மகிழ்விச்சு மகிழ்வணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த ரெண்டு வருஷ காலங்களில் நம்ம கடந்து வந்த பாதைகள் ஏன் கூட கடந்து வந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருந்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அதே மாதிரி எதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க இப்போ எந்த அளவுக்கு உண்மை பிரச்சனைகளை மட்டுமே நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ அதை இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு முன்னுரிமையாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கும் அதே மாதிரி என்னுடைய பர்சனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி இந்த இதை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் முன்னுரிமை தரோம் இதில் சென்னை திருச்சி அதே போல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாலு டிஸ்ட்ரிக்டில் நம்ம ப்ரேயராக கண்டினியூஸாக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் ஒன் டே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் நினைக்கிறோம் முதல் இது வந்து நம்ம திருச்சியில் பண்ணலாம் சொல்லி இருந்தோம் இவ்வளோ நாள் நம்ம பல வருஷமாக ஒன் டு ஒன் கிளாஸஸ் தான் நடத்திட்டு இருந்தோம் ஸோ அது வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கிளாஸஸ் இது வந்து நம்ம ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கௌரவப்படுத்தணும்னு நம்ம மனசுக்குள்ளே ஆசைப்பட்டிருக்கோம் ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க திருச்சிக்கு என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் இது ஃபிப்ரவரி மாதம் கடைசியாக எக்ஸாக்ட் டேட்ஸ் இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலைங்க நீங்கள் எவ்வளோ பேர் நம்ம வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியுங்க ஏன்னா எனக்கு அதை பில்டப் கொடுக்கலாம் தெரியலங்க ஸோ எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஹால் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை ஹோட்டல் ரெடி பண்ணணும் இல்லை மண்டபம் ரெடி பண்ணணும் எனக்கு எவ்வளோ பேர் புக்கிங் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸஸ் எந்த மாதிரி விஷயங்களை நோக்கி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து எப்படி தெய்வீக வழிபாடுகள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் அதை மட்டுமே நம்பி எப்படி நம்மளுடைய தமிழர்களோட பண்பாடு அதே மாதிரி நம்ம நம்ம இந்த பக்கம் திராவிட இதில் இருக்கக்கூடிய அதாவது கேரளா தமிழ்நாடு ஆந்திரா அதே மாதிரி கர்நாடகா இந்த இந்த பீப்புள் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஜென்ரலாகவே தெய்வீகமான விஷயங்கள் மூலமாகவே நம்பிக்கை ரொம்ப ஜ ஜாஸ்திங்க ஸோ இதை மட்டுமே நம்பி எப்படி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கலாங்கிறத ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்ரோல் பண்ணுறவங்களோட சுய ஜாதகத்தை பற்றியும் நம்ம அங்கே இதாக பேசாமல் ஜென்ரலாக அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பேசிவிட்டு பண்ணும்பொழுது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அது விருப்பமாக இருக்கவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாங்கங்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கோ நீங்கள் நேராக வந்து இலவசமாக சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சிருவோம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற அந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒருத்தருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தீராத சோகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க சோகம் இருந்துகிட்டே இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நல்லா வந்துக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்து ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி போவாங்க எட்டு ஸ்டெப் பேக்கில் வருவாங்க அவங்கனால இருக்கக்கூடிய மூணு பேர் பேர் நாலு மூணு பேருக்கு சுகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அகப்பட்டுருவாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சுய ஜாதகங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தசாபுத்தி அந்தரங்கள் அவங்களுக்கு சரியில்லாத தன்மை இருக்கும் பொழுது தான் இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த மாதிரி மனக்கவலையில் போயிடுவாங்க அப்போ அந்த மனக்கவலையில் போகும்போது என்ன பண்ணிருவாங்க நம்மளுடைய தெய்வத்தை மறந்து தெய்வத்தை மறந்துட்டு அவங்க தேவையில்லாத விஷயங்களை போய் நம்பி இதை மாற்றினா அது மாறிடும் அது மாத்தினா இது மாறிடும் சொல்லி போய் பல லட்சம் ரூபா பல கோடி ரூபா விட்டவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் சரிங்களா எங்கிட்ட வந்தவங்களுக்கு எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கும் போது அந்த குடும்பங்கள் என்ன ஆகினோ பணமும் போய் மனசு சோகமும் ஆகி இந்த மாதிரி விஷயங்களையும் போய் அகப்பட்டுருவாங்க அது எங்கே இருக்குது ஜனநகால ஜாதகத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சோகம் உங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்டே இருந்தால் கால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பாருங்கள் ஒருவேளை எங்ககிட்ட கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சா நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் ஸோ பெய்டு கன்சல்டேஷன் பண்ண விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள பின்னாடி இருக்கிற நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே அதை நம்ம உங்களை உங்களுக்கு என்னால் கைட் பண்ண முடியும் ஸோ இந்த தீராத சோகம் தீரணும் அப்படின்னா ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள உங்கள் ஜோதிட தான் நீங்கள் போறீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகள்ங்கிறது ஒவ்வொரு காரணத்துக்கும் அந்தந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டாலே போதும் இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக நீங்கள் போய் வழிபட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னா உங்களுடைய பிராரப்த கர்மா பிராரப்த கர்மான இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அதுக்குள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலே நீங்கள் வெற்றி பெறலாம்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இப்போ அதுக்கப்புறமா இது செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு போய் ஏதாவது வேண்டுதல் இருந்தாலோ அதே போல் அதுக்கு பூஜைகள் பண்ணுற முறையில் சைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் அசைவ பூஜை செஞ்சுட்டு வாங்க அசைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் அசைவ பூஜை செஞ்சிட்டு வாங்க ஆனால் அந்த குலதெய்வ இந்த இந்த பிரயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ காசை டெய்லி எடுத்து வைக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி தனியாக போட்டுக்கோங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்துகிட்டு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு டெய்லி காசை எடுத்து வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் சில பேர் கேட்குறீங்க இதெல்லாம் சொல்கிறீங்களா நீங்கள் செய்கிறீங்களாண்ணா இது உண்மையாகவே அஞ்சு தலைமுறை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அந்த தாந்திரிக பிரயோகங்கள்லாம் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் த தலையை சுற்றிட்டு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த காசை தெய்வத்துக்கு நீங்கள் கட்டி வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னாடி வந்து காப்பாத்துங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கரு கிடையாது ஸோ இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க அஷ்டமி நவ அஷ்டமி அதே போல் பௌர்ணமி அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை சஷ்டி இந்த காலங்களில் இந்த பிரயோகத்தை தொடங்கலாம் இந்த தொடங்க பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் இந்த விநாயகரோட வழிபாடு செய்யும்போது அருகம்புல் எடுத்துக்கோங்க உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கர் துண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்டே எடுத்து வச்சிடறதும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய ஹரிஹா பராக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காளிதான் தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவி காய சரி பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஜனனகால ஜாதகப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு அதில் என்ன தெய்வத்தை ஜோதிடர் சொல்கிறாலோ சொல்கிறாங்களோ இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணணும் இந்த மந்திர பண்ணும் பண்ணும்பொழுது கையில் ருத்ராட்ச மலையோட நீங்கள் இந்த மந்திரங்கள் பண்ணுறது அதி உத்தம பலனை கொடுக்கும் இதோடு சேர்த்து அந்த ருத்ராட்ச மாலை வாங்கும் பொழுது புதுசாக இருக்கிற பட்சத்தில் முதல் நாள் நீங்கள் என்ன செய்யணுன்னா பாலில் போட்டு எடுத்துகிட்டு அதை ஊற வச்சிடணும் மறுநாள் அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு உடனே என்ன பண்ணுங்கள் தயிரில் போட்டு வைங்க இதை ஆறு மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் இது வந்து அந்த ருத்ராட்ச மாலைக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இது இது வந்து ஜென்ரலாக உள்ள கிளென்சிங் மெத்தடுங்க சரிங்களா இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அது ஒரு எனர்ஜியாகவே இருக்கும் அந்த ருத்ராட்சம் அதே மாதிரி அந்த ருத்ராட்சம் வாங்கும் பொழுது உடையாத ருத்ராட்சங்கள் வாங்கிக்கோங்க சில இடத்துல ஓட்ட ஓட்டையாக இருக்கும் சரிங்களா அந்த ஓட்டை இல்லாத ருத்ராட்சங்கள் வாங்கிக்கோங்க அது நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அந்த ருத்ராட்சத்தை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்தை நூற்றி முறை விடாமல் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க பெண்கள் இதை செய்கிறவங்களாக இருந்தால் முப்பது நாள் செஞ்சு அந்த இடையில் வரக்கூடிய அந்த மாத விஷயங்கள் வரும்போது அஞ்சு நாள் கழித்து தொடர்ந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களும் அந்த மனசோகங்களும் போகுங்கிறதுல உறுதியான கருத்து இதை நம்புங்க இதே மாதிரி இந்த மனசோகங்கள் போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கு நாங்கள் எந்திர ரீதியாகவும் அதே போல் அஞ்சரன் ரீதியாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு உங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதனால் நான் ரெடிமேடாக எதுவும் விற்கிறதில்ல அவங்கவுங்க ஜாதகப்படி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் விருப்பமாக இருக்கவங்களும் நீங்கள் எங்கக்கிட்ட அணுகலாம் ஸோ இந்த மந்திர பிரயோகம் என்னன்றதை பார்ப்போம் இந்த மந்திர பிரயோகம் என்னன்னா வால சுப்பிரமணியா மகா தேவி புத்திராய ஸ்வாய் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை வந்து மனசார சொல்லிகிட்டே வாங்க இந்த மந்திரம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதை ஓப்பனாக சொல்கிறேங்க இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த சேனலில் வேணால் பாருங்கள் இந்த விஷயங்களை வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம புதியுகம் சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ற விஷயங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த மந்திரங்களெல்லாம் நீங்களும் பயனடைங்க மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் மனசார கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பட் நீங்க ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன நினைப்பாங்கன்னா நினச்சி பார்ப்பாங்கங்க எல்லாருக்குமே மனிதம் இருக்குது ஸோ அவங்க என்ன நினச்சி பார்த்துருவாங்க அப்படின்னா ஆச்சா இவங்கனால தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமங்க அப்போ அவங்க மனசார அவங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க அவர் தான் இன்றைக்கி கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி சொல்லி அந்த பிளே போய் பாருங்க பார்த்திங்கன்னா அதில் ஒரு இரநூத்தி எழுபது ஏழ் இரநூத்தி எண்பது வீடியோஸ் இருக்குங்க இது ரிலேட்டடாகவே நம்ம நிறைய பண்ணியிருக்கோங்க அதெல்லாம் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்த் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்கிறதில் எல்லா மாறுபட்ட கருதே கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ